வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அவரைக்காய் சாம்பார். அதுக்கு பேன் போட்டு தாளிச்சிட்டேன். ஆனால் ஏற்கனவே பருப்பும் வேக வச்சு வச்சுட்டேன் ரெடியாக. பேன் போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். இப்போ வந்து கடுகு, கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் சீரகம் தாளிச்சிக்கிறேன். கடுகு பொரியட்டும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கிறேன். தக்காளி போட்டுக்கிறேன். இது ஒரு பெரிய தக்காளி ஒன்று. நான் அவரைக்காய், இது ஒரு 200 கிராம்ஸ் அவரைக்காய் போட்டுக்கிறேன். காய் வதங்கட்டும் கொஞ்ச நேரம். காய் வதங்கிடுச்சு. இப்போ நான் இந்த வேக வச்ச பருப்பில் சேர்த்துக்கிறேன். சோகர் சிம்மில் வச்சிடுறேன். தனியாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் இது வந்து சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் தான் போட போகிறேன். காரம் கம்மியாக வேணும். சால்ட்டு, தண்ணி ஊற்றிக்கிறேன். நெல்லிக்காய் சைஸு புளி கரைச்சிக்கிறேன். நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சிருக்கேன். அதை ஊற்றிக்கிறேன். கலக்கிக்கலாம். அதை எல்லாம் போட்டாச்சு. நான் பருப்புலேயே வந்து மஞ்சப்பொடி, பெருங்காயம், ஒரு 4 பல் பூண்டு உரித்து போட்டு வேக வச்சு வச்சுருந்தேன். இப்போது எல்லாம் போட்டாச்சு. குக்கர் மூடி சவுண்டு போட்டுடலாம். குக்கரை மூடிடுறேன். இப்போ கொதி வர ஆரம்பிக்குது. குக்கர் மூடிடுறேன். வெயிட் போட்டுடுறேன். இது வந்து அவரைக்காய் வேகிறது வந்து ஒரு 3 சவுண்டுலேயே வெந்துடும். நீங்கள் வந்து கூட ஒரு 2 சவுண்டு விட்டு இறக்கி வச்சிடலாம். சாம்பார் ரெடி. ஸ்ட்ரீம் ரிலீஸ் ஆகிடுச்சு. காய் வெந்துட்டு இருக்கோம். இது ஒரு 4 சவுண்டு வந்தது. சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.